அவர் எந்த சூழ்நிலையும் அவரால் வந்து படைக்க முடியுங்கிறது நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன். எதை குறித்து வேணுமோ அவரால் படைக்க முடியும். ஒரு ஆம்புலன்ஸ் அவரை கிராஸ் பண்ணால் அது கவிதை. பட்டாம்பூச்சி பறந்தாலும் சரி, வானம் இருண்டாலும் வானம் இடிந்தாலும், பூ பூத்தாலும் பூ காட்டினாலும், மழை பெஞ்சாலும் பெய்யாட்டினாலும், எல்லா சூழ்நிலையும் ஒரு மனுஷனால் எப்படி எழுத முடியுது? அது இவ்வளவு புரிகிற மாதிரி அழகாக கவித்துவமாக அந்த சதை பற்றி இல்லைன்னு சொன்னார்ல, அதுதான் இப்போது அவருடைய கவிதைகள் தான் இன்றைக்கான கவிதைகள். போன ஒரு விழாவில் வந்து பேசும்போது, எதுக்காக இவ்வளோ அதிகமாக எழுதுறீங்கன்னு யாரோ கேட்டதாக சொன்னாங்க. அவருக்கு வருது, அவர் எழுதுகிறாரு. வைரமுத்து சார் வந்து யாரோ கவிஞர் கவிதை நின்று போச்சுன்னு சொன்ன இடத்துல அவர் இல்லை. அது அவர் அப்படி எழுதிட்டே இருக்கிறனால தான் இன்றைக்கி 13 தொகுப்புகள் வந்திருக்கு. நீங்கள் எழுதிட்டே இருங்க சார், நாங்கள் இருக்கோம், எப்பயும் இருப்போம். வாழ்க்கை மொத்தமாக ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு வாழ்க்கையை வந்து காதலாகவும் பாசிட்டிவாகவும் ஒரு வெளிச்சமாகவும் இருக்க முடியுமா? பிரமிழ் சொன்ன மாதிரி, அதிரும் தந்தியில் தூசிகள் துந்தாது, அதிரும் தந்தியில் தூசிகள் குந்தாது, எரியின் நெருப்பில் கொசு மொய்க்காதுன்னு எழுதியிருப்பார். அது மாதிரி மனுஷிய புத்திரன் வந்து பிரமிழ் வந்து மின்னல் வந்து கடவுளின் செங்கோல்னு சொன்ன மாதிரி, உங்கள் கையில் இருக்கிற அந்த பேனா வந்து ஒரு செங்கோல். நீங்கள் வந்து படைக்கிறதுக்காக பிறந்தவர். உங்களுக்கு ரெக்கைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் வானம் வந்து மிக பெருசு. நம்ம கண்ணில் பார்க்குற வானமும் மனுஷி புத்திரம் பார்க்குற வானமும் மிக வெவ்வேறு. அதனால் ஒரு அகண்ட மிகப்பெரிய ஒரு அப்படி ஒரு பெரிய பேரெழுச்சி இருக்குது. வைரமுத்து சார் அவ்வளோ அற்புதமான ஒரு பேச்சில் சொன்னார், என்ன முதற்கும் நீ ஜெயிச்சிருங்கன்னு சொன்னார். நீங்கள் அப்படி தான் சார், நீங்கள் யாரை ஜெயிக்கிறதுக்காகவோ தோக்கடிக்கிறதுக்காகவோ நீ எப்போ எழுதுறது கிடையாது. உங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதிட்டே இருக்கீங்க. நான் வந்து சென்னைக்கு வந்தப்போ என் படுக்கையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள், அந்த தொகுப்பு தான் முதல் முதல்ல படித்த தொகுப்பு. அதில் வந்து கால்கள்னு ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதையை வந்து படித்து முடிச்சுட்டு நம்ம நண்பர்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துருக்கோம். அதை வந்து சாப்பிளி மாதிரி எடுக்கலாம் அளவுக்கு வந்து பாலன்லாம் அது பேசியிருக்கான். அதனால் நான் ரொம்ப விரும்புகிற ரசிக்கிற ஒரு என்னுடைய ரூமுக்குள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு புக்காகவே மனுஷி புத்திர புக் வந்திருக்கும். அது வந்து அவ்வளவு வெளிச்சமான மனிதர், எனக்கு மிக நெருக்கமானவர். எல்லா சூழ்நிலையும் வந்து என்னென்னா, ஒரு ஃபோனில் எந்த நிமிஷமும் கூப்பிட்டு கவிதைகளை பற்றி பேசிட்டே இருப்போம். என்னுடைய கவிதை எழுதிட்டேன்னா ஒரு மனுஷி புத்திர சார் வந்து சரியாக இருக்குது அப்படி சொல்லிட்டா அது ஒரு அளவீடாக எனக்கு தெரியும். நான் எப்பயாவது எழுதுவேன், அவர் அளவுக்கு வந்து அவ்வளோ தகுதி கிடையாது. அவர் எதை பார்த்தாலும் ஒரு வந்துட்டு போனால் வராமல் போனால் எல்லாமே அவருக்கு வந்து கவிதை தான். அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு எனக்கெல்லாம் வராது, எப்பயாவது தோணும். அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. கவிதைக்காக இத்தனை பேர் கூடியிருக்காங்க இந்த அற்புதமான அரங்கத்தில். அவருடைய 13 நூல்கள் வெளியிடுறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப அற்புதமான கவிதைகள் இருக்குது. ஒவ்வொரு கவிதையை பற்றி பேசுறதில்ல, மற்றவங்க எல்லாமே பேசணும். 13 சார்நிவிதாஸ் இருக்காங்க. ஸ்ரீராமசாமி வரல நினைக்கிறேன், வந்துடுவார். பிரியா பவானி சங்கர் ஒரு ஆர்டிஸ்ட் தான், அந்த ரேஞ்சு தான் எனக்கு தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நெருங்கி பேசினதில்லை. கவிதைகளை பற்றி 12 வயசுலேருந்து உங்கள் கவிதைகளை பற்றி வந்து படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பிரியா, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் இருக்காங்க, உலகம் மொத்தமும் இருக்காங்க அவருக்காக. அப்படி ஒரு காதலான ஒரு மனசு அவருக்கு. அந்த இதயம் வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷமாகவும் நம்மளுக்காக படைக்கிற ஒரு இதயமாகவும் இருக்கட்டும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.